வல்லரசு நாடாக வளர்ந்து வரும் நிலையில் வலிமையான தலைமை நாட்டை ஆட்சி செய்து வருவதாக தமிழக ஆளுநர் ஆர் தெரிவித்துள்ளார் சபரிமலை ஐயப்பனுக்கு மிகவும் நெருக்கமான பாடலாக கருதப்படும் ஹரிவராசனம் பாடல் எழுதப்பட்டு நூறு ஆண்டுகள் முடிந்த நிலையில் சபரிமலை ஐயப்பா சேவை சமாஜம் சார்பில் சென்னை வானகரத்தில் பாடலின் நூற்றாண்டு விழா நேற்று நடைபெற்றது இதில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆன்மீக பெரியோர்கள் ஐயப்ப பக்தர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய தமிழக ஆளுநர் ரிஷிகளும் முனிவர்களும் வேதங்கள் மூலமாக வாழ்ந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார் இந்திய அரசியல் அமைப்புதான் இந்திய மக்களின் ஆன்மா என்று ஆளுநர் கூறினார் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை சனாதன தர்மம் வலியுறுத்துவதாக குறிப்பிட்ட அவர் சனாதன தான் பாரதத்தை உருவாக்கியதாகவும் தெரிவித்தார் ரிஷிகளும் முனிவர்களாலும் சனாதன தர்மத்தின் ஒளியாலும் நாடு உருவாக்கப்பட்டதாக அவர் கூறினார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி போன்று ஆன்மீக வளர்ச்சியும் அவசியம் என ஆளுநர் ஆர் தெரிவித்தார் பின்னர் சென்னை வியாசர்பாடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஆளுநர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் குறித்த கண்காட்சியை தொடங்கி வைத்து பார்வையிட்டார் இந்திய தேசிய ராணுவப் படையில் சிறப்பாக பணிபுரிந்தவர்களுக்கு விருதுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தார்